ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். இவங்க வந்து காமெடியில பல காலங்களா வந்து தமிழகத்துல திகழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். 5 தலைமுறைகளா நடித்த நடிகை அப்படின்னு சொல்றாங்க. சினிமாவுக்கு வந்தது நாடகம் மூலமா தான் வந்தாங்க. அவங்க வந்து முதல் படம் வந்து மாலையிட்ட மங்கை காமெடியனா அறிமுகங்க. அறிமுகப்படுத்த வந்து கண்ணதாசன். நாடகத்துல இருந்தபோது அண்ணா எழுதிய சந்திரோதயம், அவங்க சினிமாவுக்கு வந்தபோது என்டி ராமராவ் கூட படத்தில் நடிச்சிருக்காங்க. தெலுங்கு படங்களில் என்டி ராமராவ் நடிச்சிருக்காங்க. எம்ஜிஆரோட நீங்கள் நிறைய படங்களை பார்த்துருக்கீங்க. கலைஞரோட வந்து அவருடைய பிரச்சார நாடகங்கள் அவங்க நடித்தாங்க. ஜெயலலிதா கூட ஆக 5 பேர் அவரோட நடித்தவர்கள் வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாங்க. அன்னைக்கு வந்து காமெடி நடிகைன்னு இருந்தது அவங்க ஒருத்தர் தான். இந்தியிலன்னா அந்த மெகமௌண்ட் வந்து அவர் தான் அன்றைக்கி வந்து பிரபல காமெடி நடிகர். மனோரமா கூட நடிச்சாகணும்னு ராமநாதன் கண் திறந்ததுங்கிற படத்தில் அவங்க வந்து கதாநாயகனாக இருந்தார். இவங்க ரெண்டு பேரும் அதில் சந்தித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. மனோரமா வந்து பிரபலமாயிட்டாங்க. ராமநாதனுக்கு வாய்ப்புகள் இல்லை. அவர் இவங்களையே நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் மனோரமாவை கைவிட்டுட்டு அவர் போயிட்டார். நீ வாச்சா மாத்திரம் என்னென்னமோ மாதிரி இருக்குது, நான் வாச்சா அப்படி வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாசியாம சிவாஜி எடுத்துட்டு பேன் வர ஆஹா ஆஹா ஐயோ அப்படி ஜில்லு நீ கொஞ்சம் வாசிய அப்படி எடுத்துட்டு வாசி பார்க்க பாருங்க. அந்த நேரத்தில் பாடி நடிக்கக்கூடிய ஒரே நடிகர் நடிகை நடிகர் நடிகைன்னு எடுத்தாவே அவங்க தான் இருந்தாங்க, வேற யாருமே இல்லை. இன்னைக்கு வரலும் சொல்றேன், ஆல் டைம் ஃபேவரட்ஸ்ன்னு சொல்லுவோம். எந்த காலத்திலையுமே மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய படங்கள். அன்னைக்கு இருந்த 60களில் இருந்த இளைஞர்களுக்கு ஏற்படுகின்ற வேலையில்லா திண்டாட்டத்தினால குடும்பத்தில் அவங்க எப்படியெல்லாம் அசிங்கப்படுவாங்கிற ஒரு ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சினிமா சமூகம் வரலாறு குறித்து பல விஷயங்கள் இன்னைக்கு பேச போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். நடிகை மனோரமா ஆச்சி, இவங்க வந்து காமெடியில பல காலங்களா வந்து தமிழகத்துல திகழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க சினிமாக்குள்ள எப்படி வந்தாங்க? 5 தலைமுறைகளா நடித்த நடிகை அப்படின்னு சொல்றாங்களே, அது எப்படி? சினிமாவுக்கு வந்தது நாடகம் மூலமா தான் வந்தாங்க. அவங்க அவங்க வந்து என்னமோ பள்ளத்தூர் கோபிச்சந்தாவோ என்னமோ தான் அவங்க பேர். நாட்டுக்கோட்டை ஏரியா அந்த ஏரியாவிலேருந்து வந்தவங்க தான். நாடக இது இப்போ நல்லா பாடுவாங்க. அந்த பாட்டு மூலமாக நாடகத்தில் நடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நாடகத்திலேருந்து சினிமாவுக்கு வந்தாங்க. அவங்க வந்து முதல் படம் வந்து எனக்கு நான் கேள்விப்பட்ட அளவில் மாலையிட்ட மங்கை அப்படிங்கிற படம். அந்த அதுலையோ அதில் தான் அதான் இல்லை அபலை அஞ்சுகமான்னு தெரியல. இந்த ரெண்டு படத்தில் எதிரே உள்ள தான் காமெடியனா அறிமுகங்கிறாங்க. அறிமுகப்படுத்துறது வந்து கண்ணதாசன் அவருடைய சொந்த படம் மாலையிட்டம் அங்கே வந்து அபலையஞ்சகம் படம் தான் அவருக்கு வந்து பேரை வாங்கி கொடுத்தது மாலையிட்டம். ஏன்னா அதில் தான் மெட்ராஸ் பாஷை பேசுவாங்க, பேசி பூந்து விளையாடி இருப்பாங்க. அந்த அந்த படமே அதுக்கு தான் ஓடிச்சு, அதில் பேர் வாங்கலைங்க. அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து பல காமெடி நடிகையாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க. எல்லா நடிகர்களுக்கும் நாகேஷுக்கு அவங்க இருந்தாங்க, சுல்லிராஜனுக்கு இருந்தாங்க, அப்புறம் கவுண்டமணிக்கு சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இருந்தாங்க. எல்லாத்துக்கிட்டேயுமே இருந்தாங்க, வரிசையாக வந்துக்கிட்டே இருந்தாங்க. இதில் என்னென்னா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஆரம்ப காலத்தில் வந்து நாடகத்தில் இருந்தபோது அண்ணா எழுதிய சந்திரமோகன் சந்திரோதயம் அல்லது சிவாஜி கண்ட இந்துராஜ்யம் போன்ற படங்களில் அண்ணா வந்து வில்லனாக வருவார், காகப்பற்றா வருவார். அவர் கூட நடித்தது வந்து இது. அதுக்கப்புறம் வந்து அவங்க சினிமாவுக்கு வந்தபோது என்டி ராமராவ் கூட படத்தில் நடிச்சிருக்காங்க. தெலுங்கு படங்களில் என்டி ராமராவ் நடிச்சிருக்காங்க. எம்ஜிஆரோட நீங்கள் நிறைய படங்களை பார்த்துருக்கீங்க. கலைஞரோட வந்து அவருடைய பிரச்சார நாடகங்கள் அவங்க நடித்தாங்க. அவர் எழுதின வசனங்கள் எழுதின படங்களில் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் யார், ஜெயலலிதா கூட. ஆக 5 பேர் அவரோட நடித்தவர்கள் வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாங்க. தலைமுறைகளை கடந்தவங்கன்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு வந்து காமெடி நடிகைன்னு இருந்ததே அவங்க ஒருத்தர் தான். கோவை சரளா வர்றவர்னு அவங்க தான் இருந்தாங்க. கோவை சரளா வந்ததுக்கு பிறகு தான் அவங்களுடைய இது வயசான ஒரு இது. அப்புறம் வந்து அந்த அந்த ஸ்டைல் மாறிச்சு, அந்த காமெடி ஸ்டைல் மாறிச்சு. மாறினபோது இவங்க வந்து வெளியே வந்துட்டாங்க. வயசான காலத்தில் தான் வெளியே வந்தாங்க. உடல்நிலை இது சரியாயில்லை, அதாவது வயோதிகத்தின் காரணமாக தான் வெளியே வந்தாங்க. மற்றபடி அவங்க பாடி நடிக்கக்கூடிய நடிகைகளில் அவர் ஒருத்தர். அவங்களுடைய வாவாத்தியாரை ஊட்டாண்ட நீ வராங்காட்டி நான் விட மாட்டேன் அந்த பாட்டெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். அப்புறம் வந்து நாகேஷோட அந்த முத்துக்குளிக்க வாரிகளாக அந்த படமெல்லாம் அந்த அந்த காட்சிகள்லாம் நிறைய இது. ஹிந்தி படத்துலேயும் நடித்தாங்க. மெஹமூடோட
ஹிந்தி படத்துலையும் நடித்தாங்க, தெலுங்கு படங்களில் நிறைய நடித்தாங்க. அந்த அளவுக்கு அதாவது மற்றபடி கன்னடம் மலையாளத்துக்கெல்லாம் அவங்க போன மாதிரி தெரியல. இந்த இந்த தமிழ் தெலுங்கு ஹிந்தி மூணுலேயும் இருந்தாங்க. அதுவும் ஹிந்தியிலன்னா அந்த மெகமௌண்ட் வந்து அவர் தான் அன்றைக்கி வந்து பிரபல காமெடி நடிகர், மனோரமா கூட நடித்தாகணும்னு கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போய் நடிக்க வச்சார். அந்த அளவுக்கு அவங்க திரையுலகத்தை டாமினேட் பண்ணாங்க. மிக அதிகமான படங்களில் நடித்தவர்கள் ஒரு கின்னஸ் புக் ரெக்கார்டும் அவங்களுக்கு இருக்கு. அந்த காலத்தில் நாடகங்கள் அப்படின்றது நிறைய இருந்தது. நாடகத்தில் நடிச்சுட்டு நாடகத்துறையிலிருந்தா சினிமா துறைக்கு வந்தாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். அதில் ஒருத்தங்க தான் மனோரமா ஆச்சியுமா? ஆமாம், அப்படி நாடகம் தான் அவங்களுக்கு. அதான் நான் சொன்னேன், பள்ளத்தூர் கோபிச்சந்தான் தான் அவங்க பேர். அந்த கோபிச்சந்தாங்கிற பேரில் தான் அவங்க வந்தாங்க. மனோரமான இந்த சினிமாவுக்கு மாற்றினாங்க, அது நாடகத்தின் மூலமாக தான் அவங்க வந்தாங்க. அதே நான் தான் சொன்னேன், அண்ணாவோட வந்து பிரச்சார நாடகம் சிவாஜி கட்ட இந்து சாம்ராஜ்ய நாடகத்தில் அண்ணாவோட அவங்க நடித்தாங்க, முக்கியமான பாத்திரத்தில் நடித்தாங்க. அதனால் நாடகத்தின் மூலமாக வந்தவங்க தான். அதிலிருந்து தான் கண்ணதாசனுக்கெல்லாம் அறிமுகமாகி அவங்க ரெண்டாவது பள்ளத்தூருங்கிறது நான் செட்டி நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர், அந்த ஊரை சேர்ந்தவங்கிற முறையில் கண்ணதாசன் வந்து கூட்டிகிட்டு வந்தார். அபலையஞ்சகம் படம் தான் எனக்கு நினைவு தெரிஞ்சு, அபலையஞ்சகம் படத்தில் தான் அவங்களுக்கு பேர் வந்தது. மாலையிட்ட மங்கை படத்தில் தான் அவங்க அறிமுகம் ஆனாங்கன்னு கண்ணதாசன் அறிமுகப்படுத்தினார். ஸோ அந்த காலத்தில் இந்த திராவிட கழகங்களுக்கான நாடகங்கள் அப்படின்னு இருக்கும் இல்லையா சார், ஸோ அந்த மாதிரி நாடகங்கள்லாம் இவங்க நடிச்சிட்டு இருந்தாங்க. அதை தான் நான் சொன்னேன், அதில் நான் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் அந்த படத்தில் தான் அவங்க பெருசாக வந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து திராவிட இயக்கத்து நாடகங்கள் எடுத்திங்கனாக்கா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேராமல் திராவிட கழகத்திலேயே இருந்து புரட்சிகரமான நாடகங்கள் நடத்திருந்து எடுத்திங்கன்னா எம்ஆர் ராதாவுடைய நாடகத்திலேருந்து வந்தவங்க தான் எம்ஜிஆர், சிவாஜி எல்லாருமே அதிலிருந்து, எஸ்எஸ்ஆர் எல்லாருமே அதிலிருந்து வந்தவங்க தான். எம்ஆர் ராதா தான் அவங்களுக்குலாம் முதலாளியாக இருந்தவர். அதுக்கு முன்னாடி யதார்த்த பொன்னுசாமி பிள்ளைங்கிற ஒரு நடத்திக்கிட்டு இருந்த நாடக கம்பெனியில் எம்ஆர் ராதா வேலையில் இருந்தார். அவர் திடீர்னு நொடிச்சு போய் கம்பெனியை மூண்ட போது எம்ஆர் ராதா வந்து தன்னுடைய சொந்த பணத்தை எல்லாம் போட்டு கம்பெனி ஆரம்பித்து அதில் எல்லாம் வந்தபோது அதில் அப்போல்லாம் வந்து மனோரமா வந்து சின்ன குழந்தையாக இருந்திருப்பாங்க. ஏன்னா சிவாஜி வந்து பெண் வேடமெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்த காலம் அது. அந்த மாதிரி நிறைய பெண்கள் அப்போ வந்து கேஆர் ராமசாமியுடைய கிருஷ்ணன் நாடக சபா, அதில் தான் ஓர் இரவு வேலைக்காரி போன்ற நாடகங்கள், அண்ணா எழுதின நாடகங்கள் அது இருக்கும், எஸ்எஸ்ஆர் ராஜேந்திரனுடைய நாடக கம்பெனி. அப்புறம் சிவாஜியை வந்து சிவாஜி நாடக மன்றம்னு வச்சுருந்தார். சிவாஜி ரெண்டு நாடக மன்றத்தில் நடித்தார். அவருடைய நாடக மன்றம் சிவாஜி நாடக மன்றம், சேவா ஸ்டேஜ்னு சகசர்நாமம் நடத்திக்கிட்டு இருந்த நாடக மன்றம், இது ரெண்டுலேயும் நடிச்சிக்கிட்டு இருந்தார். அது மாதிரி அன்னைக்கு வந்து திராவிட இயக்கங்கள் வந்து நாடகங்கள் பயங்கரமாக நடத்திக்கிட்டு இருந்தது. அதனால தான் அவங்க எலெக்ஷனில் நிற்கிறாங்கன்னும் போது காங்கிரஸ்காரர்கள் சொன்னது வந்து அவங்கள கிண்டலாக பேசுனது, நாடகமாடிகள் நாடாடலாமா அப்படிங்கிறத அவங்க கேட்ட கேள்வி. அந்த நாடகமாடிகள் தான் நாடாடினாங்கிறது அப்புறம் வந்த விஷயம். அப்புறம் நாடகமாடிக்கிட்டே நாட்டகம் கொடுத்தோங்கிறது அப்புறம் வந்த விஷயம். நடிகை மனோரமா அவங்க வந்து கர்ப்பமாக இருக்கிற காலத்திலேயே வந்து நாடகங்கள்லாம் நடிச்சிருக்காங்க, நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும் போதே நாடகத்திலாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, இது உண்மை சரியாக இருக்குமான்னு தெரியல. ஏன்னா அவரை திருமணம் செய்துட்டு வந்தவர் வந்து அவர் பேர் வந்து ராமநாதன் பேர், கண் திறந்ததுங்கிற படத்தில் அவர் வந்து கதாநாயகனாக வந்தார். இவங்க ரெண்டு பேரும் அதில் சந்தித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு ராமநாதன் அவங்கள வந்து சரியாக கவனிக்கலை அவருக்கு. அதாவது என்ன ஆச்சுன்னா மனோரமா வந்து பிரபலமாயிட்டாங்க, ராமநாதனுக்கு வாய்ப்புகள் இல்லை, அவர் இவங்களையே நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் இவர் மனோரமா கை விட்டுட்டு அவர் போயிட்டார். அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு மகன் பூபத்தின்னு ஒரு பையன் பிறந்தான். அது அந்த டைமில் வந்து மனோரமா வந்து நாடகம் நடிகை இல்லை, சினிமா நடிகை தான். நாடகத்தில் நடித்ததாக இருக்கிறது வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து அவங்க முழு சினிமா நடிகை ஆகிட்டாங்க. எங்களுக்கெல்லாம் அவங்கள தெரிஞ்ச வந்து சினிமா நடிகை தான் தெரியும். அவங்க நாடகத்தில் நடித்ததெல்லாம் நான் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் நாங்கள் பார்த்துருக்கோம், அதில் நடித்தது மனோரமாங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அன்றைக்கி அதில் பிரபலமானவர்கள்லாம் நடித்தாங்க. அந்த சிவாஜியாக நடித்து வந்து தான் சிவாஜி கணேசன், காகப்பட்டரா நடித்து வந்து அண்ணா, அப்போ சிவாஜி வர முடியாத நேரங்களில் வந்து ஈபி கேசம்பத்து வந்து சிவாஜி கணேசன் நடித்தாங்க. அண்ணாவால் வர முடியாத நேரத்திலாம் மதியழகம் வந்து அதில் காகப்பட்டரா நடித்தார். அது மாதிரி அவர் வந்து பிரபலங்கள்லாம் பிரபல அரசியல் தலைவர்கள்லாம் நடித்த நாடகம் அது. அதனால் இந்த நடிகைகளை நாங்கள் வந்து அதில் பெருசாக பார்க்கல, அவங்களுடைய பாத்திரமும் அவ்வளோ பெருசாக இல்லை. ஓரிரவு போன்ற நாடகங்கள்லாம் இருந்தால் அதில் வந்து இவங்க இல்லை, இவங்க இல்லை. அதில் கூட நமக்கு தெரிஞ்ச வந்து ஓரிரவு கிருஷ்ணன் நாடக சபாவில் வந்து கேஆர் ராமசாமி ஹீரோவாக வருவார். அடுத்த செகண்ட் ஹீரோவாக வந்தாலும் எஸ்எஸ் ராஜேந்திரன், அவர் அதில் தான் நமக்கு அறிமுகமானார். நாடகத்தில் நடித்து பிரபலம் ஆனது வந்தெல்லாம் நாங்களாம் சின்ன பிறக்கிறதுக்கு முன்னாடியே நடித்து பிரபலமானவங்க வந்து கே பி சுந்தராம்பாள் தான். அவங்க தான் நாடகத்தில் நடித்து அவரும் கிட்டப்பா, கே பி சுந்தராம்பாள் வந்து கொஞ்சம் பிற்படுத்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர், கிட்டப்பாங்கிறவர் வந்து ஒரு ஐயர். இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க.
என்ன பண்ணி சொல்ல அவங்க சரியாக வாழலைங்கிறது வேறு விஷயம். கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதத்தில் கிட்டப்பா இறந்து போயிட்டேன். விதவையாக தான் அவங்க இருந்தாங்க. அது அவங்க வந்து அந்த கானாமிருத வசந்த கோக்கிலன்னு என்பெல்லாம் பேர் அவங்களுக்கு அதெல்லாம் பாடி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் டிஆர் மகாலயன் நாடகம் ஒன்று வச்சுருந்தார். இதெல்லாம் அன்றைக்கி இருந்து எல்லா பிரபல நடிகர்களும் நாடகத்திலேயே இல்லாமல் இருந்து நேரடியாக சினிமாவுக்கு வந்த ஒரு ஆள்னு எடுத்து பெரிய பிரபலமாக ஆனதுனாக்கா எடுத்திங்கன்னா ஜெமினி கணேசன் தான் சொல்லலாம். அவர் நாடக கிறிஸ்டின் காலேஜில் வந்து கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக இருந்தார், கெமிஸ்ட்ரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்தார், வாத்தியாராக இருந்தவர். இன்னும் சொல்லப்போனால் ஒரு பட்டதாரி ஒருத்தர் வந்து சினிமாவுக்கு வந்தார்னா அந்த ஜெமினி கணேசன் கூட தைரியமாக நம்ம சொல்லலாம். ஒரு பட்டதாரி, பிஎஸ்சி பட்டதாரி. அதனால் அவர் ஒருத்தர் தான் நாடகத்தில் இல்லாமல் நேராக சினிமாவுக்கு வந்தவர். மற்றபடி எல்லாருமே நாடகத்திலேருந்து வந்தவங்க தான். நடிகை மனோரமா வந்துட்டு இப்போது அந்த காலத்துலேருந்து இப்போது சமீபத்திய திரைப்படங்கள் வரைக்கும் ஒரு சில படங்களில் இறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நடிச்சிட்டு இருந்தாங்க. அது எப்படி சார் முடிஞ்சது? சிவாஜி காலத்தில் ஆரம்பித்து, எம்ஜிஆர் காலத்தில் ஆரம்பித்து, இப்போ இருக்கிற நடிகர்கள் சூர்யா வரைக்கும் நடிக்க முடிஞ்சது, அது எப்படி முடிஞ்சது? இவங்க வந்த காலம் வந்து கரெக்டாக 60வது ஆண்டுகளில் தான் வந்தாங்க. 60வது ஆண்டுகள்லேருந்து 70வது ஆண்டுகள் வரையிலுமே ஒரு குறிப்பிட்ட மாதிரி படங்கள் தான் தமிழில் வந்துக்கிட்டு இருந்தது. வித்தியாசமான படங்களே வரலை. அன்னைக்கு கோல வச்சுக்கிட்டு இருந்தது வந்து எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன். கொஞ்ச காலம் கழிச்சு ரொம்ப லேட்டாக வந்து 64-65 பிறகு வந்தவங்கன்னு எடுத்திங்கன்னா ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், ஏவிஎம் ராஜன், முத்துராமன், அப்புறம் கொஞ்சம் கழிச்சு சிவகுமார், இவங்கெல்லாம் வந்தாங்க. ஒரே மாதிரி கதைகள் தான். நீங்கள் அந்த 60களிலேருந்து 70களில் முடிகிற வரையிலும் ஒரே கதையை தான் வெவ்வேறு பேர் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நடிகர்கள் தான் வேறு. என்ன அந்த படத்தை நீங்கள் உள்ளே போனவுடனே தெரிஞ்சு போயிடும். ஒரு சிவாஜினாக்கா ஒரு குடும்ப தலைவராக வருவார், அவருக்கு 4 பிள்ளைங்க இருப்பாங்க. அந்த பிள்ளைங்க கஷ்டப்படுற மாதிரி இருக்காத குடும்ப கவலை, அதுதான் அவருடைய படங்களில் இருக்கும். ஜெமினி கணேசன் படங்கள்லேயும் ஏறத்தாழ தான் இருக்கும். எம்ஜிஆர் படங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஒரு சேரி பகுதியில் பிறந்திருப்பார். அவங்க ஒரு அம்மா, வயதான அம்மா இருப்பாங்க, ரிக்ஷா ஓட்டுறது இந்த மாதிரி ஏழையாக இருப்பார். ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, இம்பாலா காரில் வர்ற ஒரு பொண்ணு அவர் பார்த்து காதலிப்பார், அதுதான் படம். அவர் எம்ஜிஆருக்கு ஒரு தங்கச்சியும் இருப்பாங்க, அந்த தங்கச்சியை வந்து வாழ்வு இழந்திருப்பாங்க அல்லது கற்பழிக்கப்பட்டிருப்பாங்க, இதெல்லாம் இருக்கும். சிவாஜி படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்பா வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பார், இல்லாட்டி அம்மா இது அண்ணன் வந்து ஏதாவது பண்ணிட்டு போயிருப்பார், சொந்தக்காரன் அவனை ஏமாற்றிருப்பார். சிவாஜி ஏமாற்றப்பட்டு சிவாஜி மேலே குற்றச்சாட்டுப்பட்டு சிவாஜி வந்து குற்றவாளின்னே படம் பூரா காட்டி வந்து கடைசியில் தப்பிக்கிற மாதிரி அவர் வந்து நிரபராதின்னு காட்டுற மாதிரி அனுதாபத்தை பெறுற கதைகள் தான். வேறு படங்களே இல்லை, வேறு படங்களே வரல. அவ்வப்போது கொஞ்சம் வித்தியாசமாக வந்து திருவருட் செல்வர் புராண கதை, அதில் நான் ஏபி நாகராஜன் வந்து சில வித்தியாசமான படங்கள் அப்போ கொஞ்சம் வித்தியாசமாக வந்ததுன்னு எடுத்தாக்க ஏபி நாகராஜன் வந்து தில்லானா மோகனாம்பல் படத்தை எடுத்து விட்டார். நடுமதியில் ஸ்ரீதர்ன்ற ஒருத்தர் வந்து குழப்பி விட்டார். அவர் படங்களில் இந்த அம்மா ரோலு, அக்கா ரோலெல்லாம் இல்லாமல் தேன்நிலவுன்னு ஒரு படம் எடுத்து விட்டார், ஜாலியான படம். அதுக்கப்புறம் வந்தது வந்து நெஞ்சோலோர ஆலயம். ஒரு நோயால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளியை மருத்துவமனைக்கு கூட்டி போகிறா. அந்த புற்றுநோய்க்கு தேய்க்கிற டாக்டர் யாருன்னு பார்த்தா இவருடைய முன்னாள் காதலர். ஒரு அருமையான ட்ரையாங்கிள், முக்கோண காதல். அந்த நேரத்தில் நாங்கள்லாம் மருத்துவக் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு டாக்டரை பற்றி ஒரு கதைங்கிறதுல நாங்களாம் உணர்ச்சி வசப்பட்டு பார்த்தா ரெண்டாவது அங்கே அம்மா இல்லை, அக்கா இல்லை, தங்கச்சி இல்லை, பாசம் இல்லை, இளவும் இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்படி கூட படம் எடுப்பாங்களா? கதாநாயகனுக்கு அம்மா இல்லை, தங்கச்சி இல்லை, என்னடா அது ஆச்சரியமாக இருக்குது? அப்படி தான் படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது இல்லாமல் ஒரு படம் வந்தது. அதுக்கு பிறகு அவரே எடுத்தார் நெஞ்சம் மறப்பதில்லை, இன்னொரு படம் எடுத்தார். அது ஒரு ஐ நெவர் ஃபர்கட்யூங்கிற ஒரு இங்கிலீஷ் படத்தை மதுமதிங்கிற பேரில் ஹிந்தியில் எடுத்தாங்க. அந்த மதுமதியை இவர் தமிழில் நெஞ்சம் மறப்பதில்லைன்னு எடுத்தார். அது ஒரு மாதிரி படமாக இருந்தது. சுமைதாங்கின் ஒரு படம். அன்னைக்கு இருந்த 60களில் இருந்த இளைஞர்களுக்கு ஏற்படுகின்ற வேலையில்லா திண்டாட்டத்தினால் குடும்பத்தில் அவங்க எப்படியெல்லாம் அசிங்கப்படுவாங்கங்கிற ஒரு அன்றைக்கு இருந்த எங்கே போன்ற இளைஞர்களுடைய வாழ்க்கையை அந்த படம் காட்டுச்சு. அதை எழுதின ஒரு ராகி ரங்கராஜன் ஒரு எழுத்தாளர் எழுதின கதை அற்புதமாக இருந்தது. நாங்கள் அப்படியே பார்த்து பார்த்து இருந்துச்சு. ஆனால் அந்த கிளைமேக்ஸ் வந்து அந்த நேரத்தில் மக்களுக்கு பிடிக்கல. அவர் வந்து அத்தனை பேரும் கொடுக்குற தொந்தரவு தாங்காமல் கிறிஸ்தவ பாதிரியாராக மாறிடுவார். அந்த கிளைமேக்ஸை வந்து ஒத்துக்கல மக்கள். ஆனால் படம் சூப்பராக ஓடிச்சு. அந்த காதல் காட்சிகளும் அந்த காதல் உருவாக்க கல்லூரி காதல் அதை நாங்கள் பார்க்கும்போது நம்ம ஸ்டோரியை சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுக்கிட்டு வந்தது. காதலிக்க நேரம் இல்லை இன்றைக்கி வரலும் சொல்கிறேன். ஆல் டைம் ஃபேவரட்ஸுன்னு சொல்லுவான்.
எந்த காலத்திலையுமே மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய படங்கள்னு. அது மாதிரி ஹாலிவுட் படங்கள்லாம் சிலதெல்லாம் இருக்குது. ஆல் டைம் ஃபேவரட்ஸில் செவன் பிரைட்ஸ் ஃபார் செவன் பிரதர்ஸ்னு ஒரு படம் இருக்குது. ஆல் டைம் ஃபேவரட், எந்த காலத்தில் போட்டாலும் ஜாலியாக இருக்கும். அது மாதிரி காதலிக்க நேரம் இல்லை, ஆல் டைம் ஃபேவரட். இது மாதிரியான காலங்கள் அந்த நேரத்தில் இது மாதிரி கதைகள் தான். அதில் வந்து மனோரமா வந்து நெஞ்சம் மறப்பதில்லை படத்துலேருந்து அவங்க நாகேஷும் மனோரமா காமெடி பிரமாதமாக இருக்கும். ரொம்ப ஒரு சோகமான படம் அது. ஒரு முன் ஜென்மத்தை அது மாதிரி ஒரு படத்தில் அவங்க காமெடி பிரமாதமாக ஈடுபட்டுச்சு. தில்லானா மோகனாம்பாளில் அந்த அம்மா சிவாஜிக்கு ஈக்குவலாக நின்னாங்க. ஒரு சைட் ரோல் தான், இவ்வளோ பிரமாதமாக பண்ணுவாங்க. அந்த அந்த கதாநாயகன் வந்து நாதஸ்வர வித்வான், இந்தம்மா கேரக்டரும் வந்து நாதஸ்வர பெண் நாதஸ்வர வித்வான். ஸோ இந்தம்மா கொடுக்கும் நாதஸ்வர், அது எப்படி சண்முகம், நீ வாசித்தா மாத்திரம் என்னென்னமோ மாதிரி இருக்குது, நான் வாசித்தா அப்படி வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாசியாம அப்படி சிவாஜி எடுத்துகிட்டு பேன் வர ஆஹா ஆஹா ஐயோ அப்படி அனுபவிக்கும். அனுபவிச்சுட்டு அப்புறம் ஜில் ஜில் ரமாமணின்னு பேர், ஜில்லு நீ கொஞ்சம் வாசியேன் அப்படின் அப்படி எடுத்துட்டு வாட்சி பார்க்க பாருங்கள். காமெடின்னா அப்படி ஒரு காமெடி. தில்லானா மோகனாம்பாள் சிவாஜிக்கு ஈக்குவலாக நின்னாங்க அந்த படத்தில். அவ்வளோ அற்புதமாக அந்த கேரக்டர், அதாவது கதையில் நாங்கள் அந்த ஒரு தொடர்கதையாக வந்தபோது இந்த ஜில் ஜில் ரமாமணியை பார்த்ததை விட படத்தில் இன்னும் பிரமாதமாக அந்த அந்த பாத்திரத்தை அற்புதமாக பண்ணவங்க வந்து ஒன்று வந்து நாகேஷ் வைத்தியங்கிற ரோலில் வருவார். கதையில் காட்டினதை விட படத்தில் அவர் பூந்து விளையாடிருந்தார். அதே மாதிரி மனோரமா ஏபி நாகரனுடைய கைவண்ணம், ஏபி நாகர் அந்த புகழுக்கு ஏபி நாகரன் தான் காரணம் காட்டணும். அது மாதிரி இருந்தாங்க. மற்றபடி பல படங்களில் அவங்க நிறைய படங்களில் அவங்க வந்திருக்கிறாங்க. அப்புறம் சோவோட படங்கள்லாம் நிறையா நடித்தாங்க. அந்த அந்த நேரத்தில் காமெடி நடிகைன்ற பேரில் யாருமே இல்லாத நேரத்தில் டிஏ மதுரத்துக்கு அப்புறம் காமெடி நடிகையாக தமிழில் அறிமுகமானது நம்ம நோர்மா தான். மனோரமா அவர்களை பெண் சிவாஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தில்லானா மோகனம் படம் வந்ததுக்கு பிறகு தான் எந்த ரோல் கொடுத்தாலும் செய்யக்கூடிய ஆளு ஒரு பேர் வந்து ஒரு அதாவது ஒரு குணச்சித்திர நடிகையாக கடைசியில் மாறினாங்க. கடைசியில் அது அது மாதிரி வந்தாங்க. அதில் வந்து மிருதங்க சக்கரவர்த்தி போன்ற சில படங்கள்லாம் குணச்சித்திர பாத்திரத்தில் பிரமாதமாக பண்ணாங்க. காமெடி நடிகை தாண்டாங்க, அதில் தாண்டி வந்ததுனால தான் சிவாஜிக்கு ஈக்குவலாக பெண்ணாக நடிக்கிறதுக்கு இது. அதனால தான் ஒரு படத்தில் வந்து அவரை வந்து கதாநாயகியாக போடலாமான்னு கேட்டபோது போடு அப்படின்னு சிவாஜி அவர்கள். அதில் என்ன இருக்குது, தப்பு இருக்குது, நல்லாயிருக்கும், இன்னும் சொன்ன நல்லாவே பண்ணுவாங்க. அது நல்லாவே இருந்தது. அந்த ஜோடி பொருத்தமும் ஏற்றுக்கிட்டாங்க, ஜனங்க ஏற்றுக்கிட்டாங்க. அதனால தான் அவர் சிவாஜிக்கு ஈக்குவலாக ஒரு பெண் நடிகை இருக்கிறாங்கன்னா அது மனோரமாங்கிற பேர். ஸோ அதே மாதிரி பாட்டு பாடி பாடல் பாடுற ஒரு நடிகை அப்படின்னா அதுவும் மனோரமா. மனோரமா அவங்களோட இதெல்லாம் முத்துக்கு அவங்க இதில் வாவாத்தியார ஊட்டாண்ட பாட்டு தான் அவங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்புறம் வந்து தெரியாதோ நோக்கு தெரியாதோ சின்ன வயசுல காதலிப்பது சைத்தியம்தான் தெரியாதுன்னு ஒரு சூரியகாந்தியில் ஒரு பாட்டு வரும், பிரமாதமாக இருக்கும். ரொம்ப அந்த சங்கீதத்தோடு பாடுவாங்க அந்த அதாவது கர்நாடக இசையும் சேர்ந்து ஒரு எம்எஸ்சி சொன்னால் அதை பூந்து விளையாடி இருப்பார் சங்க அந்த மியூசிக்கு. அவ்வளோ அருமையான பாட்டு, அருமையாக பாடியிருப்பாங்க. தெரியாதோடி நோக்கு தெரியாதோ சின்ன வயசினில காதலிப்பது தவறு என்பது தெரியாதோ, அவன் சாமியை பார்த்தாளா இந்த பூமியை பார்த்தாளா அப்படின்னு அருமையாக வரும். மனமோகனாங்கே பாரிலே அப்படின்னு எம் எச் சுப்புலட்சுமி பாடின பாட்டு அதையும் பாடு. அந்த அளவுக்கு அந்த டேலண்ட் பிரமாதமாக இருந்தது. நாங்களாம் அந்த காலத்தில் பாடிக்கிட்டு இருப்போம், இன்றைக்கி அது முடியாதுங்கிறது வேறு விஷயம். அந்த அந்த அளவுக்கு அவங்களால பாட முடிஞ்சது. நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. அன்றைக்கி பாடி நடிக்கக்கூடிய நடிகர்களில் இன்னும் சொல்லப்போனால் அந்த நேரத்தில் பாடி நடிக்கக்கூடிய ஒரே நடிகர் நடிகை நடிகர் நடிகைன்னு எடுத்தாவே அவங்க தான் இருந்தாங்க, வேறு யாருமே இல்லை, யாருமே இல்லை. கமல் வர்றவர்னு பாடி நடிகர் 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 யாருமே இல்லாமல் பட்டாங்க. நடுவதில் பெரிய கேப் வந்துருச்சு. கமல் தான் வந்து அதுக்கப்புறம் தன்னுடைய பாடல்களை தானே பாட ஆரம்பிச்சார். மனோரமா அவர்களுக்கு வந்து மெட்ராஸ் பாஷை அப்படின்றது நடிப்பில் ரொம்ப பெருசாக கை கொடுத்துருக்கு. அண்ட் அது அவங்கள தவிர செம்மையாக வேறு எந்த நடிகையாலும் பேச முடியாது அப்படின்றாங்க. அன்னைக்கு அப்படி தான் இருந்தது, அன்னைக்கு அப்படி தான் இருந்தது. சந்திரபாபுவோட பல படங்களில் வந்து மெட்ராஸ் பாஷையை தான் போலீஸ்கார மகளில் அந்த சந்திரபாபுவோட சேர்ந்துட்டு இது பண்ணுவாங்க. இவ்வளோ தான் கட்டிக்கிடுமாங்கிற மாதிரிலாம் கிண்டல் பண்ணியெல்லாம் பேசுகிற மாதிரிலாம் வரும் படத்தில். அது போலீஸ்காரன் அதுவும் ஸ்ரீதருடைய படம் தான். அதுலேயும் இப்போ அந்த இதெல்லாம் ரொம்ப அருமையாக அன்னைக்கு அவங்க அதான் சொன்னேன். அவலை அஞ்சுங்க படத்தில் வந்து அந்த மெட்ராஸ் பாஷையை பேசுனதுனால தான் அவங்க பேரை வந்தது அவங்களுக்கு. அதில் தான் அவங்க நடிக்க எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க.
அந்த 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 மெட்ராஸ் பாஷையை பேசுறதுக்கு அவங்கள விட்டு ஆள் கிடையாதுங்கிற அளவுக்கு அதில் வந்து அவங்க திறமையை கட்டினாங்க. அதனால தான் அவங்களுக்கு அந்த பேரே வந்து அதில் தான். இவ்வளோ நேரம் எங்கள் கூட இருந்து நிறைய தகவல்களை சொன்னீங்க சார். உங்களுடைய நேரத்தையும் தகவலையும் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.